வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் பி யூ டிஃபைனிங். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைடல் சீரீஸ்ல ஒரு சின்ன குட்டி ஃபேஷியல் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். சோ இந்த ஃபேஷியலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோஸ் கோல்ட் ஃபேஷியல் தான். சோ ரோஸ் கோல்ட் ஃபேஷியலுக்கு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அப்படி என்ன வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறதா, பிளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன தேவைன்னா, ரோஸ் இதழ்கள். ரோஸ் இதழ்களில் என்ன ரோஸ் வேணாலும் எடுக்கலாம். பன்னீர் ரோஸ் கிடைச்சா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, ஆர்கானிக் அண்ட் நேச்சுரலாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இதை பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது வந்து ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் வந்து நீங்கள் ஆரஞ்சு பிழிஞ்சு விட்டிங்கன்னா உங்ககிட்ட அந்த ஜூஸ் இருந்தால் நீங்கள் அந்த ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு குங்குமப்பூ இருக்கு இல்லைங்களா, அதுவும் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயம்தான் நம்மளோட ஃபேஷியலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை சுற்றி தான் நம்மளோட ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங்கு. கிளென்சிங்க்கு இங்கே நான் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ரோஸ் பூ, அதில் இருந்த ஜூஸை மட்டும் எடுக்கலாம். நம்ம தண்ணியே சேர்த்தாமல் தான் இந்த இதை அடித்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதோட ஜூஸ் எடுக்கும் போது அதோட பியூர் எசன்ஸ் தான் கிடைக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸோட ஜூஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேர்த்து வச்சோம் இல்லைங்களா ஆரஞ்சு ஜூஸும், கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் எடுத்து நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டோன்னா நமக்கு கிளென்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதை வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு யூஸ் பண்ணி நான் அப்படியே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சாரி, கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, நெக்ஸ்ட் டைம் கிளியராக பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஆரஞ்சும் ரோஸோட எசன்ஸும் அவ்வளோ நல்லா இருந்தது. மனம் ஃபேஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா அந்த ஒரு சில்னஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து ஆரஞ்சு ஜூஸை எடுத்து என் கையில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம எப்படி அதை வந்து நம்ம முகத்தில் தடவுவோமோ அதே மாதிரி தடவி விட்டு நான் அதை ஃபுல்லாக நம்ம ஸ்கின்னோட பெனிட்ரேட் ஆகிற மாதிரி நான் விட்டுருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. அப்புறம் அதில் வந்து நமக்கு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணுறதுக்கும் நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் குங்குமப்பூவிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு அதில் குணங்கள் அதிகமாக இருக்குது. ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஸ்கின்னும் நல்ல ப்ளம்பியாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரோஸ்லேயும் நல்ல குணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபேஸில் வச்சுட்டு அப்புறம் ஃபேஸை வந்து தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸை. செகண்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் ஸ்டீமிங். ஸ்டீமிங் வந்து நான் இங்கே ஒரு ஹாட் டவல் எடுத்து நான் ஃபேஸில் வந்து இப்படி ஒப்பி எடுத்துக்கிறேன். ஸ்டீமிங் பண்ணோன்னா நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நான் 2 ஸ்டெப்பாக காமிக்கிறேன், சரிங்களா, கன்ஃபியூஷன் வேணால் 2 ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஸோ ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங்க்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. நல்லா அதில் நாரெல்லாம் இருக்கும், நார் சத்து இருக்கும்ல, அந்த மாதிரி புழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க, வடிகட்டிடாதீங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வந்து குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்த ரோஸ் இதழ்கள் இருக்குது இல்லைங்களா, அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து உங்களோட ஐஸ் கியூப் பாக்ஸில் வந்து ஐஸ் கியூப் ட்ரேயில் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ, அந்த வீக்குக்கு ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வீக் ஃபுல்லாக வந்து பண்ணி 4-5 கியூப்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ் வந்து எப்படின்னா, நான் வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க.
இது பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து அப்படியே நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், க்ளோ கிடைக்கும். அப்புறம் உங்கள் ஸ்கின்னே வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல பிங்கிஷாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மித்த எந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணலனாலுமே இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டுமே ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து சூப்பர் டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபேஸில் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து மசாஜ் பண்ணி அதை வந்து ஒரு மைல்டு ஸ்க்ரப் மாதிரியே ஹெல்ப் பண்ணும். இது ஃபேஸ் பேக் பார்க்கலாங்க. ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஸோட இதழ்கள் ஆல்ரெடி நம்ம அடித்து வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ரத்த சந்தனம் ஆட் பண்ணுறேன். ஸோ சிவப்பு சந்தனமும் சொல்லுவாங்க. கூடவே கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்ச் ஜூஸும் குங்குமப்பூ ஜூஸும் ஐ மீன் குங்குமம் கலந்து ஒரு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதையும் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ரோஸ் இதழ்கள்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குட் வைப்ஸில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் இருக்குது. சொல்ல போகணுன்னா நேச்சுரலாகவே இதில் வந்து அவ்வளோ நல்ல ஃப்ராக்ரன்ஸுங்க. உண்மையாக சொல்ல போனால் அவ்வளோ நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருந்தது. இந்த பூவிலேருந்து ஃப்ளேவர் என்ன வந்ததோ அதே எக்ஸாக்ட் ஃப்ளேவர் அதுலேயும் இருந்தது. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சிவப்பு சந்தனம் கிடைக்கல, நல்ல ப்ராண்டில் உங்களுக்கு வந்து சந்தன பவுடர் வேணும்னா நீங்கள் குட் வைப்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி சந்தன பவுடர் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நான் ரத்த சந்தனம் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதோட நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரத்த சந்தனம் ஆஃப்லேட்டாக எல்லா பக்கமும் கிடைக்காது, அது கொஞ்சம் ஒரு ரேர் இது தான், எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி சந்தன பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்க்கை இப்போ நான் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரோஸ் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதனால அப்படியே வந்து கொஞ்சம் அது வந்து உதிரி உதிரியாக திப்பி திப்பியாக இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து பவுடர் ஃபார்மில் போட்டு பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி திப்பி திப்பியாக வராது. எனக்கு வந்து கம்ஃபர்டபுள், கொஞ்சம் உங்கள் இடம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆகும். ஒரு டவல் போட்டுவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பட் வர்த் இட், கண்டிப்பாக டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக நல்ல ஒரு ஹெல்த்தியாக அப்படியே ஒரு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு நான் இதை பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் வந்து என் ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லா க்ளோயிங்காக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டாங்க என்ன நீ பண்ண அப்படின்ட்டு, நெய்பர்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க என்ன நீ பண்ண அக்கா, நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்த பிறகு தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களும் டெஃபினட்டாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் ஆகட்டும், ஆக்னே ஸ்கின் இருக்கிறவங்களாகட்டும், எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்களாகட்டும் இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தி டே அன்னைக்கு அவ்வளோ க்ளோயிங்காக பியூட்டிஃபுல்லாக ஹெல்த், உங்கள் ஸ்கின்னும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் உங்கள் ஸ்கின் டோனையும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சந்தனம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தாங்க. நேச்சுரலாகவே வந்து அந்த ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு வந்து சந்தனத்தில் வந்து குணங்கள் அதிகமாக இருக்குது. இதை வந்து உங்கள் முகத்தில் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் என் கையில் தான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வந்து இதாக இருந்தது, பட் கையில் அப்ளை பண்ண முடியல, ப்ரெஷ்ஷில் தான் வேணும்னா நீங்கள் ப்ரெஷ்ஷில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15 minutes வந்து நல்லா காயிற வரைக்கும் விடுங்க. உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மசாஜ் ஜெல் பண்ணிடலாங்க. 1 tablespoon ஆரஞ்ச் ஜூஸ், 1 tablespoon ரோஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு வந்து அலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது வாவோட அலோவேரா ஜெல். எனக்கு வந்து நான் ஆல் டைம் நான் சொல்லுவேன், எனக்கு வந்து இப்போ பர்சனலாக பிடிச்சது இந்த வாவோட அலோவேரா ஜெல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 2018 ஸோ இதை வந்து நல்லா மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்கின் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு. சாரி, கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். இதை வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆரஞ்ச் ஜூஸ் வந்து கோல்டன்
ஷேட் இருக்குது, ப்ளஸ் ரோஸ் ஆட் பண்ணியிருக்கோம், குங்கும பூ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஸ்கின்ல வந்து அப்படியே வந்து பெனிட்ரேட் ஆகும்போது அவ்வளோ நல்ல குணங்கள் கிடைக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. தி டே அன்னைக்கு, அதாவது பிரைட்ஸ் டு பி வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நம்மளே தக தக தகன்னு நல்லா வந்து க்ளோயிங்காக ஹெல்த்தியாக இருக்கும். பட் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த ஜெல்லை வந்து நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா சில்லாக இருந்தது, காமிங்காக இருந்தது, ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. டைரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவாகவே நான் போடுறேன். இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணணும், மசாஜ் ஜெல் போட்டால் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீட்லேயே ஃபேஷியல் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்கின்னோட அப்சர்வ் பண்ண விட்டுடுங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரெகுலராக இந்த பர்டிகுலர் ஃபேஷியல் நைட் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நைட் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மசாஜ் ஜெல் அப்படியே வந்து உங்கள் ஸ்கின்னோட விட்டுட்டு அப்படியே வந்து தூங்க போங்க. இதை ரொம்ப பிசுபிசுப்புலாம் இல்லை, கரெக்டாக உங்களோட ஏதோ ஒரு க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா தாராளமாக வந்து தூங்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அப்படியே நல்ல ஒரு பிங்க், அங்கே பார்த்தீங்களா நான் எதுவுமே போடலைங்க, ஒரு பிங்க் க்ளோ கிடைக்குது உங்கள் அந்த இந்த சீக்ஸ் கிட்டே பாருங்கள், பிங்க் க்ளோ கிடைக்கும். அண்ட் என் ஃபேஸே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்தது, சிப் சிப்பியெல்லாம் இல்லை, நல்ல பிசு பிசுப்பெல்லாம் இல்லை, நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ இதை அப்படியே நீங்கள் தூங்க விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஷியலை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து பிங்காகவும் க்ளோயிங்காகவும் அதே சமயம் ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஃபேஷியல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்லர் போய் நிறைய காசு கொடுத்து ஃபேஷியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹெல்த்தி ஸ்கின் கிடைக்கும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஸோ சேஃபாக உங்கள் ஸ்கின்ல வந்து இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.